திருவண்ணாமலையில் அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் சென்ற கார் விபத்தில் சிக்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏந்தல் பைபாஸ் சாலையில் கம்பன் சென்ற கார் மீது மற்றொரு கார் மோதியிருக்கிறது. இந்த விபத்தில் அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் இணைகிறார். சதீஷ், விவரங்கள். கட்டாயமாக இன்று பிற்பகல் வந்து திருவண்ணாமலை அடுத்த ஏந்தல் பைபாஸ் சாலையில் வந்து அமைச்சர் ஏவா வேலு மகனான ஏவா கம்பன் வந்து தனது அருணை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இருந்து தனது சொந்த வீடான திருவண்ணாமலை அடுத்த திண்டிவனம் சாலையில் உள்ள பகுதிக்கு சென்றபோது ஏந்தல் பைபாஸ் அருகே அந்த கார் சென்றபோது வேட்டவளத்தில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்த காரும் அமைச்சர் ஏவா வேலுவின் மகனான ஏவா கம்பன் காரும் பைபாஸ் அந்த சாலை சந்திப்பு பகுதியில் நேருக்கு நேர் மோதியது. இதில் வந்து இரண்டு கார்கள் நேருக்கு மோதியது. அமைச்சர் ஏவாவில் மகன் காரானது விபத்துக்குள்ளாகி அதிலிருந்து அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டு தற்போது வந்து அருணை மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். அதே போன்று அந்த காரை ஓட்டிய ஓட்டுநர் வந்து காயம் ஏற்பட்டு அவரும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த இரு கார்களும் நேருக்கு மோதிக்கொள்ளும் காட்சியானது தற்போது சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. அதுதான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அவருக்கு வந்து தனியார் மருத்துவ துறையினர் கூறுகையில் அவர் லேசான காயம் என்றுதான் தற்போது கூறி வருகிறார்கள். அவர் நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார். தற்போது அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது சதீஷ்? விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? கட்டாயமாக இந்த விபத்து தொடர்பாக திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய போலீசார்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து அந்த மற்றொரு காரில் வந்த நபர்கள் யார் என்றும் அவர்களது விவரங்களை கேட்டறிந்து அவர்களும் சில வந்து இரண்டு நபர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த அமைச்சர் ஏவாவில் மகன் அவர் சொந்த மருத்துவக் கல்லூரியான அருணை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு லேசான காயம் என்றுதான் மருத்துவ வட்டாரத்தில் தெரிவித்து வருகின்றனர். தற்போது மற்றொரு காரில் காயமடைந்த அவர்கள் வந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு அவர்களும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த கார் குறித்து விபத்தானது குறித்து திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய போலீசார் தற்போது வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சார்.